வெல்கம் டு மர்மோயில் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் என்னோட ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. நான் வந்து ஸ்கூலுக்கு என் பையனை பிக்கப் பண்ணுறதுக்கு போயிருக்கேன். ஸோ இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 3 PM, மத்தியானம் 3 மணிலேருந்து நைட் 9:30 வரைக்கும் கம்ப்ளீட்டாக நான் என்ன செய்கிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங் ரொட்டீன் கம்ப்ளீட்டாக, அதாவது நான் சொன்ன மாதிரி 3:00 to 9:30 கம்ப்ளீட் ரொட்டீன் வந்து பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நிறைய டிப்ஸும் ஹெல்த்தி கிட்ஸ் ஸ்நாக்ஸு அப்புறம் ஒரு யம்மியான டின்னர் ரெசிபி எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸ்கூல் வந்து ரொம்ப பக்கம்தான், வண்டியில் வந்து ஒரு 5 மினிட்ஸில் போயிடலாம். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து நான் வெஜிடபிள் கட்லெட்டும் டொமேட்டோ சூப்பும் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அவனை 3:00 கூப்பிட போகிறதுக்கு முன்னாடியே இந்த குக்கரில் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சு ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன். ஸோ வந்தவுடனே செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால. இந்த வெஜிடபிள் கட்லெட் வித் டொமேட்டோ சூப் ரெசிபி வந்து ஒரு ரிக்வஸ்டட் வீடியோ, ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கீங்க. எனக்கு இன்றைக்கி தான் வந்துட்டு செய்ய முடிஞ்சுது. ஆக்சுவலாக கொஞ்சம் டைம் எடுக்கும். அவன் வீட்டுக்குள்ளே வந்தவுடனே அவனோட ரூமில் ஸ்டடி டேபிளை கொண்டு போயிட்டு அவனோட புக்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவனோட திங்ஸ்லாம் அதாவது பிளேஸில் வச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சாப்பிட வருவான். ஸோ வந்தவுடனே வீட்டில் மறுபடியும் லஞ்ச் சாப்பிடுவான். லஞ்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் விளையாட அனுப்புவேன். பட் இப்போது ரிவிஷன் டெஸ்ட்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால் இன்றைக்கி வெளியே விளையாட போகலை. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டுருக்கான் டிவி பார்த்துட்டு. உருளைக்கிழங்கு வந்து இதில் ஆறிட்டுருக்கு. ஸோ இப்போ மத்தியானம் வெசல்ஸை வாஷ் பண்ணிடலான்ட்டு நான் சிங்க்குக்கு வந்திருக்கேன். வெசல் வாஷிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். டெய்லி ஈவினிங் ஸ்டடி ரொட்டீன் வந்து போஸ்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ எக்ஸாம் டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. சிபிஎஸ்சி March 10th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ப்ரீ ப்ரிப்ரேஷன் பற்றி ஒரு வீடியோ ஏற்கனவே சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். எப்படி வந்து இவனை படிக்க வைக்கிறேன் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பு சொல்லியிருந்தேன், ஹின்ஸ் மாதிரி கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி ஒரு பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதில் போர்ஷன்ஸ் ரிவிஷன், அதாவது இப்போ ரிவிஷன் நடந்துட்டுருக்கு. இப்போது 26th பார்த்தீங்கன்னா டைரியில் நாளைக்கு வந்து இங்கிலீஷ் டெஸ்ட் இருக்குது, அப்புறம் ஹிந்திலேயும் டெஸ்ட் இருக்குது. ஸோ 26th வந்து நாளைக்கு வந்து இங்கிலீஷில் டெஸ்ட் இருக்குது, அதை நோட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே இவிஎஸ்க்கு வந்து கொடுத்துட்டாங்க, அந்த சாப்டர்ஸ் இருக்குது 2. அப்புறம் வந்து 26th ஹிந்திலேயும் Chapter 16 படிக்கணும், கிராமரில் சிங்குலர் டு ப்ளூரல் படிக்கணும். ஸோ இவ்வளோ டெஸ்ட் இருக்குது. அது இல்லாமல் மேக்ஸ், ஸோ 4 மெயின் சப்ஜெக்ட்ஸ்லையுமே நாளைக்கு டெஸ்ட் அண்ட் ஹோம்ஒர்க் இருக்குது. மேக்ஸில் இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷீட் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 அவன் இன்னைக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்படி தான் நாம் படிக்க வைக்கணும் அப்படின்னு நாம் சொன்னால் கேட்குறதில்ல. ஆக்சுவலாக வந்து ஸ்கூல்லையே ரிவிஷன் டெஸ்ட்டு ஹோம்ஒர்க் அப்படி கொடுத்துட்டானா படிச்சிட்றான். எக்ஸ்ட்ராவாக நாம் சொல்லும்போது படிக்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் லக்கிலி இப்போது ஒவ்வொரு சாப்டராக வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி ஸ்கூல்லையே ஃபினிஷ் பண்ண பார்க்குறாங்க, அதனால் எனக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ 4 மெயின் சப்ஜெக்ட்ஸு இங்கிலீஷ் ஹிந்தி மேக்ஸ் இவிஎஸ், அதில் 3 சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு டெஸ்ட் இருக்குது, அதுக்கு படிக்க வச்சுட்ருக்கேன். 1 சப்ஜெக்டில் ஹோம்ஒர்க் இருக்குது. புதுசாக வீடியோவை பார்க்குறவங்களுக்கு அந்த ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஃபார் ஃபைனல் எக்ஸாம்ன்ற வீடியோ லிங்க் இப்போ மேலே ஐ பட்டனில் வரும், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைனல் எக்ஸாம், அதாவது ஆனுவல் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ண வைக்கலாம்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அவனை படிக்க வச்சுட்டு கீரை வந்து சுத்தம் பண்ணிகிட்ருக்கேன். நாளைக்கு வந்து பாசி பருப்பு கூட வெந்தயக்கீரை போட்டு கடைசல் செய்ய போகிறேன். ஆஃப்டர்நூன் ஸ்கூல்லேருந்து வரும்போது ஃப்ரெஷ்ஷாக வெந்தயக்கீரை வாங்கிட்டு வந்தேன், ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸுக்கும் வந்து இது நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். ஸோ போத்து லஞ்ச் அண்ட் டின்னருக்கு வந்து ஏற்ற மாதிரி பாசி பருப்பு. வெந்தயக்கீரையில் வந்து நிறைய சத்து இருக்குது. ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. 2 இயர் பேபிலேருந்து நீங்கள் வந்து வெந்தயக்கீரை கொடுக்க ஆரம்பிக்கலாம். இரும்பு சத்து ஜாஸ்தி. இதை வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக செஞ்சுருவேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது ரெசிபி கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அவன் இப்போ இங்கிலீஷ் படிச்சுட்டானா நெக்ஸ்ட்டு வந்து இவிஎஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்கிறான். உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிட்டேன். இந்த பொட்டேட்டோ ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். இது வந்து டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், என்னோடய டிமார்ட் ஷாப்பிங் ஹவுலில் பார்த்துருப்பீங்க.
நல்லா இருக்குது குவாலிட்டி. பொட்டேட்டோ ஸ்மாஷர், ஸோ நல்லா மாவு மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கணும், கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு கேரட் வந்து துருவி வச்சுருக்கேன், ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து தண்ணியில் கொஞ்சம் திக்காக கரைச்சிருக்கேன். ப்ரெட் க்ரம்ஸ் வேணும், ஸோ அதை வந்து இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான பொருட்களை ரெடி பண்ணிவிட்டு நம்ம மடமடன்னு சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன், பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது மேயரோட ப்ராண்ட். இதுக்கான ரிவ்யூ வீடியோலாம் ஏற்கனவே சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் நல்லாயிருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்க்குறேன். பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கிடுங்க, ஏன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது பெருசு பெருசாக இருந்தால் அது ரொம்ப காரமாக இருக்கும், சாப்பிட மாட்டாங்க. நல்லா பொடியாக நறுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி வதக்கிட்டிங்கன்னா அது வந்து கட்லெட்டில் தெரியாது. அதுக்கப்புறமா துருவன கேரட்டை சேர்த்துக்கலாம். இது கூட வந்து மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். கேரட்டை வந்து நீங்கள் குக்கரில் போட்டு வேக வைக்கணும்னு அவசியமே இல்லை, இந்த மாதிரி வதக்கும் போதே உங்களுக்கு குக் ஆகிடும். அது இல்லாமல் கொஞ்சமாவது வந்துட்டு ஹாஃப் குக்குடாக இருந்தால் நல்லது தான் உங்களுக்கு வந்து வெஜிடபிள் கஸ்டர்டில் சாப்பிடும்போது அதோட நியூட்ரியன்ஸ் அப்படியே கிடைக்கும். ஸோ அந்த ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து ட்ரையாக இருக்கணும். உருளைக்கிழங்கு ரொம்ப வாட்டரியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்லெட்டு செய்ய வராது. ஆயிலில் வந்து ஷேலோ ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு பெரிய சான்ஸ் இருக்குது. நிறைய பேர் கட்லெட் செய்ய பயந்துக்கிறது வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது அது வந்து எண்ணெயில் வந்து பிரிஞ்சிடும் அப்படின்றது தான். பட் இந்த மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கணும் உருளைக்கிழங்கு. நீங்கள் வந்து ஸ்டஃப் பண்ண பரோட்டா செஞ்சாலும் சரி, இந்த மாதிரி கட்லெட் ரெசிபி செஞ்சாலும் சரி, பொட்டேட்டோ வந்து ட்ரையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த இஷ்யூஸுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி கையில் எண்ணெய் தடவிட்டு கட்லெட் ஷேப்புக்கு தட்டி எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததான் கார்ன்ஃப்ளவர் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கோங்க. ஸோ கார்ன்ஃப்ளவர் நல்லா திக்காக கரைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா பைண்ட் ஆகிடும். கார்ன்ஃப்ளவர் வந்து எதுக்கு இதில் சேர்க்குறோம், முக்கி எடுக்கிறோன்னா பைண்டிங் ஏஜென்ட்டு. இந்த எண்ணெயில் பொரிக்கும் போது அது வந்து பிரியாமல் இருக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இனி வந்து நமக்கு ஷேலோ ஃப்ரை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். டீப் ஃப்ரை பண்ணாதீங்க, டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பெரிய சான்ஸ் இருக்குது, ஏன்னா ப்ரெட் க்ரம்ஸ் மட்டும்தான் ஆயிலில் போகும், மற்றபடி வெஜிடபிள்ஸ் எதுவுமே உங்களுக்கு இதாகாது. இது வந்து கிரானைட் கோட்டோட பேனு, பர்க்னரோடது. இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஷேலோ ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக திருப்பி திருப்பி போட்டுடுங்க. ஸோ ஆயிலில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ரெட் க்ரம்ஸ் மட்டும்தான் போகும். ஸோ ஒரு தடவை போட்டு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் செட்டு போட போகிறேன். வெஜிடபிள் கட்லெட் ரொம்ப ஈஸி தான். இது கூட வேறு என்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டாணியும் காலிஃப்ளவரும் வேக வச்சு சேர்த்துக்கலாம், பீன்ஸும் சேர்க்கலாம். நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கணும். சுட சுட கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா ஆயிலில் வந்து உங்களுக்கு பிரியாமல் வந்திருக்கு. பிகினர்ஸ் ட்ரை பண்ணுறீங்கன்னா நான் சொன்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். பொட்டேட்டோ வந்துட்டு உங்களுக்கு ட்ரையாக இருக்கணும், கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கோங்க. டொமேட்டோ சூப்பும் ரெடி பண்ணிட்டேன். ஏற்கனவே சேனலில் டொமேட்டோ சூப்புக்கான ரெசிபி வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். வீடியோட லென்த்துனால இந்த வீடியோவில் நான் டொமேட்டோ சூப் ரெசிபி காட்டல, ஏன்னா நான் போஸ்ட் பண்ண வ்ளாக்லேயே இதுதான் வந்து லென்த்தியான வ்ளாகுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஃபைனலாக ப்ளூபர்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். என் பையனோட ப்ளூபர்ஸ்லாம் இருக்கும் இந்த வீடியோவில். ஸோ காம்பினேஷன் வந்து சூப்புக்கு உங்களுக்கு வந்து இந்த வெஜிடபிள் கட்லெட் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு பிக்சர்ஸ் வந்து marumugalkitchen@gmail.com அப்படின்ற ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கிட்ஸுக்கான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இது வந்து ரொம்ப யம்மியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. பாத்திரம் வந்து கையோட வாஷ் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும், ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் டொமேட்டோ சூப் செஞ்சுருக்கேன், கட்லெட் செஞ்சுருக்கேன், நிறைய பாத்திரம் சேர்ந்துருக்கு. டின்னர் வரைக்கும் இதை கேரி பண்ணேன் அப்படின்னா அந்த பாத்திரமும் சேர்ந்துருன்றனால ஈவினிங்கும் ஒரு தடவை வந்து பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிடுறேன்.
பாத்திரம்லாம் கழுவிட்டேன், சிங்கியும் வாஷ் பண்ணி விட்டுருக்கேன். ஸ்காட்ச் பிரைட்டோட மைக்ரோ ஃபைபர் ஸ்பாஞ்ச் கிளாத் வந்துட்டு வாட்டரில் டிப் பண்ணி கையோட ஸ்டவ்வையும் தொடச்சிட்டேன். ஏன்னா எண்ணெயெல்லாம் ஸ்பில் ஆயிருந்துச்சு நம்ம கட்லெட் ஃப்ரை பண்ணதுனால. இப்போ கோதுமை மாவு பிசைய போகிறேன் சப்பாத்திக்கு. கொஞ்ச நேரம் வந்து ஊறுச்சுன்னா உங்களுக்கு சப்பாத்தி நைட் நல்லா இருக்கும். காலிஃப்ளவர் பரோட்டா பிளான் பண்ணியிருக்கேன், ஸோ அதுக்கு வந்து இப்போவே மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சிடுறேன். இந்த பேனில் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். இந்த மாதிரி எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அப்புறமா நீங்கள் சப்பாத்தி செய்யும் போது சப்பாத்தி வந்து உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். தண்ணி வந்து இந்த மாதிரி தெளிச்சு தெளிச்சு தான் மாவு பிசையணும், அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு சப்பாத்தி செய்யும் போது நல்லா உப்பி வரும். நீங்கள் தண்ணியை ஊற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் ஆகிடும் சப்பாத்தி. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தெளித்து தெளித்து பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஊறணும். நாளைக்கு வந்து நான் வெந்தயக்கீரை, பாசிப்பருப்பு, கடைசல் கூட இந்த பீட்ரூட் பொரியல் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து பீட்ரூட்டை துருவி எடுத்து வச்சிட போகிறேன். கிளாஸ் கண்டெய்னரில் பீட்ரூட் துருன பீட்ரூட் எடுத்திருக்கேன். காலிஃப்ளவர் வந்து நான் சுடு தண்ணியில் உப்பும் கல் உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து போட்டு வடித்து வச்சுருக்கேன். இந்த பேனில் ஆயில் ஊற்றிருக்கேன். ஸோ காலிஃப்ளவரில் வந்து உங்களுக்கு நிறைய வார்ம்ஸ் பூச்சி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் சுடு தண்ணியில் கல்லுப்பும் மஞ்சளும் சேர்த்து கட் பண்ண காலிஃப்ளவரை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வை. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா அது வந்து வடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கணும். வெங்காயம், 2 வெங்காயம் வந்து பொடி பொடியாக நறுக்கி வதக்கிட்டேன். அதுக்கப்புறமா காலிஃப்ளவரை வந்து சேர்த்து வதக்குறேன். இது கூட மிளகாய்த்தூள், சீரகத்தூள், கரம் மசாலாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும். காலிஃப்ளவர் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் பரோட்டாவில் ஸ்டஃப் பண்ணி தேய்க்கும் போது உங்களுக்கு பரோட்டா வந்துட்டு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா பரோட்டா வந்து தேய்க்கும் போதே உங்களுக்கு கட்டாக சான்ஸ் இருக்குது. பிகினராக இருக்கீங்கன்னா இதை விட பொடியாக வந்துட்டு காலிஃப்ளவர் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து குக் ஆகும்போதே ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கிறேன், நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கிறேன். பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த மாவு வந்து கண்டிப்பாக தேய்க்கும் போது கஷ்டமாக இருக்கும். இதில் வந்து எண்ணெய் தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லா இருக்காது. தண்ணி ஊற்றாமல் ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக குக் ஆகியிருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே ஹாட் வாட்டரில் ஒரு 5 மினிட்ஸ் போட்டிருக்கோம், அதில் ஒரு ஹாஃப் குக் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி பேனில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தண்ணி சேர்க்காமல் வேக வைக்கணும். ஃபைனலாக நிறைய கொத்தமல்லி தழை தூவி கலந்து எடுத்துக்கலாம். என் பையனை வந்து லிவிங் ரூமில் உட்கார வச்சு படிக்க வச்சுட்டே தான் அதை செஞ்சிட்ருக்கேன். அவன் இங்கிலீஷ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ இவிஎஸ் படிச்சுட்டு இருந்தான். இப்போ ஃபேனில் வந்துட்டு ஆற வச்சுருக்கேன். ஸோ இந்த டைம்லேயும் கொஞ்சம் நல்லா பொடி பொடியாக ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் நல்லா காலிஃப்ளவர் வெந்திருக்கும். இப்போ வந்துட்டு ஸ்மாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா மாவு மாதிரி ஸ்மாஷ் ஆகிடும். உங்களுக்கு ஸ்டஃப் பண்ணி பரோட்டா வந்து தேய்க்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவன் இவிஎஸ் படிச்சுட்டானா, இப்போ போயிட்டு அவனை கொஷின் கேட்க போகிறேன். அதுக்குள்ளே இது ஆறிடும். இவிஎஸ் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் இஸ் ரெனவபிள் அண்ட் நான் ரெனவபிள் எனர்ஜி? எனர்ஜி தட் கேன் பீ ரினூவ்ட் ஆர் ரெப்ளெனிஷ்ட் ஓவர் எ டைம் ஆஃப் பீரியட் இஸ் நோன் அஸ் ரெனவபிள் எனர்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள், விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி அண்ட் ஜியோ மெட்டல் எனர்ஜி. நான் ரெனவபிள் எனர்ஜி, எனர்ஜி it cannot be renewed or replenished over a time of period is called non renewable energy. Example, coal and petroleum. Second question, நார்மலா நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு மிடில்ல வந்து இந்த காலிஃப்ளவர் ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு ஒரு பை மாதிரி
ரோல் பண்ணணும். நான் ஆலு பரோட்டா செய்கிறீங்கன்னா ரொம்ப ஈஸி, சேம் மெத்தட் தான். நம்ம ஆலுவை ஸ்டஃப் பண்ணி பண்ணுற மாதிரி காலிஃப்ளவரை ஸ்டஃப் பண்ணி பண்ணணும். தேய்க்கும்போது அழுத்தம் கொடுக்காமல் சாஃப்டாக தேய்க்கணும். இந்த சப்பாத்தி உருட்டுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஸ்டிக் வந்து நான் ஜிஸ்தாவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது. என்னோடய ஜிஸ்தா ஷாப்பிங் ஹவுலில் பார்த்துருப்பீங்க, பாரம்பரிய பாத்திரங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நல்லா இருக்குது, இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்காமல் தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ எல்லாமே தேய்ச்சிட்டேன். கையோடு என்னோடய ஒர்க் ஸ்டேஷனை வந்து சுத்தம் பண்ணிகிட்ருக்கேன். லைசால் கிச்சன் கிளீனர் வச்சு தொடச்சிட்றேன். நார்மலாக நம்ம சப்பாத்தி சுடுற மாதிரி தான் நல்லா ஹாட்டான பேனில் சுட்டு எடுக்கணும். நீங்கள் வந்து சப்பாத்தியை போடும் போதே பேன் வந்து ஹாட்டாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். எண்ணெய் ஊற்றி சுட்டுட்டு அதுக்கப்புறமா நெய் ஊற்றிட்டும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா நெய் சேர்த்தா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஸ்டஃப்டு பரோட்டாஸ்லாம் எப்போவுமே ஆலு பரோட்டா ஆகட்டும் காலிஃப்ளவர் பரோட்டா ஆகட்டும் நீங்கள் வந்து கீ ஊற்றி செஞ்சீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டார் நான் அந்த காலிஃப்ளவர் பரோட்டா செய்யும் போது. ஸோ அவன் போயிட்டு லஞ்ச் பாக்ஸை வாங்கிட்டு வரான் வாஷ் பண்ணுறதுக்கு. சுட சுட காலிஃப்ளவர் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிக்சர்ஸ் வந்து என்னோடய மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸும் அவனுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸு இந்த மாதிரி ஸ்டஃப்டு பரோட்டா, பன்னீர் பரோட்டா, ஆலு பரோட்டா, கோபி பரோட்டா எல்லாமே அவனோட ஃபேவரேட். ஸோ ரெண்டுமே இன்றைக்கி அவனோட ஃபேவரேட்டுன்றனால ரொம்ப குஷியாக வேற படித்தான். ஸோ எக்ஸாம் டைமுன்றனால அவனுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அவன் விரும்புகிற ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து பார்த்து பார்த்து குக் பண்ணி கொடுப்பேன். ஹாப்பியாக படிப்பான். இது ஒரு ட்ரிக்கும் கூட குழந்தைங்கள படிக்க வைக்கிறதுக்கு. ஸோ நைட்டு வந்துட்டு டின்னர் முடித்ததுக்கப்புறமா கையோட ஸ்டவ்வெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடுறேன். கரப்பான்பூச்சி வராமல் அவாய்ட் பண்ணணும்னா ஃபுட் ஸ்டப்ஸ் எதுவுமே வந்துட்டு உங்களுக்கு ஸ்டவ் மேலெலாம் இருக்கக்கூடாது. லைசால் கிச்சன் கிளீனர் ஊற்றி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் ப்ளெயின் வாட்டரில் டிப் பண்ணி ஒரு தடவை தொடச்சிட்றேன். ஸோ நைட் 9:30 பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஸ்கூலுக்கு பேக் வந்து ரெடியாக திவான் மேலே எடுத்து வச்சுருக்கான். டின்னர் முடித்தோடனே பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிட்டேன், சிங்க்கும் ட்ரை பண்ணிட்டேன், கெட்டில் வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் நாளைக்கு குக்கிங்க்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி ரைஸ் வந்து அளந்து வச்சுருக்கேன், பாசி பருப்பு அளந்து வச்சுருக்கேன். நாளைக்கு பாசி பருப்பு கூட வெந்தயக்கீரை சேர்த்து கடைசல் செய்ய போகிறேன். பீட்ரூட் துருவுனதையும் இந்த வெந்தயக்கீரை சுத்தம் பண்ணதையும் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருவேன். ஸோ எனக்கு வந்து மார்னிங் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸு, லஞ்ச் பேக்கு, வாட்டர் பாட்டில் எல்லாம் ரெடியாக கவுண்டர் டாப் மேலே இருக்குது. இனி காலையில் ரொட்டீன் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என் பையனோட ப்ளூ பஸ் வருது, அதையும் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். என் பையன் ஜீவன் வந்து பிறந்ததுலேருந்தே பெங்களூரில் இருக்கான். வீட்டில் வந்து கன்னடம் தான் பேசுவோம், மதர் டங் வந்து கன்னடம். ஸ்கூல்லேயும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கன்னடம் அப்புறம் ஹிந்தி, டீச்சர்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க. கொஞ்சம் வந்து தமிழ் பேச கஷ்டப்படுவான், இப்போ பரவாயில்ல. ஸோ அவனை வச்சு ஒரு ப்ளூ பஸ். ஜீவன் இப்போ என்ன படிக்கிற? இப்போ இங்கிலீஷ் படிக்கிறேன். இங்கிலீஷ் படிச்சிட்டியா? தமிழில் பேசி பார்க்கலாம். படிக்க முடியுமா? எக்ஸாம் டைம்ல 7:00 எந்திரிப்பாங்க, 5:00 எந்திரிக்கணும். 5:00 எத்தனை மணி தெரியுமா? 5:00 எத்தனை மணி? 5 மீன்ஸ் 5. 5:00 எந்திரிச்சு படிக்கிறியா? அப்புறம் எப்படி படிப்ப? பேசு. நைட் எத்தனை மணிக்கு தூங்குவ? 9 மணி. 9 மணியா? நல்லா தமிழ் பேசுற. எப்பவும் தமிழ் பேச ஆரம்பிச்ச? மம்மி நீ யாரு கேட்டீன்னு பத்தி
யாக்கு ஸ்மைலு யாக்கு நீ ஆஃப் பண்ணிட்ட வீடியோ நான் மிஸ் நான் கழிச்சுட்டே இருவேன் நான் தூச நீ ஆஃப் பண்ணிட்டிய வீடியோ சரி காலி ஃபர்ஸ்ட் எத்தாடு இது நோட்டி கூத்து காலி நீ சரி தூச நீ ஆஃப் பண்ண ஆஃப் பண்ணி பண்ணிட்டு சரி ஆஃப் பண்ணிட்டு வீடியோ பண்ணலாம்